அனைவருக்கும் வணக்கம். இந்துடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது மதுரை டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதில் வந்து டோட்டலாக 50 மார்க்குக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே. டோட்டலாக 10 1-word கேட்டிருக்காங்க. 4 2-mark கொஸ்டின், 4 3-mark கொஸ்டின், 4 5-mark கொஸ்டின்ஸ். இதில் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா பார்ப்போம். நீங்கள் இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஸ்டினை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 word 1 2 3 கேட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 5 6 7 இது எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 7 பார்த்துட்டோம் ஆல்ரெடி, 8 9 10. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன கொஸ்டின் 1 word கேட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் இருக்கக்கூடிய 2-mark கொஸ்டின், 4 2-mark. டோட்டலாக உங்களுக்கு 7 questions இருக்குது. அதில் அவங்க எத்தனை எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 questions எழுத சொல்லியிருக்காங்க. அதில் 18th question வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பல்சரி கொஸ்டின்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஈஸியாக இருந்துச்சா, எப்படி இருக்குது கொஸ்டின் பேப்பர், 2 mark எப்படி இருக்குது, 1 mark எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது 3-mark கொஸ்டின்ஸு, இதுலேயும் 7 questions கேட்டிருக்காங்க. 24th question வந்து கம்பல்சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5-mark கொஸ்டின். ஸோ 5 mark 4 கொடுத்துருக்காங்க. எய்தர் டைப்பு 4 questions. இந்த 4 questionsமே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் 8 questions கேட்டு 4 அப்படின்றதுனால அவங்க வந்து எதிர டைப்பு 4 questionsமே அட்டன் பண்ணோம். அதில் 8 டைப்பு டோட்டலாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஏபின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் பேப்பர் அவ்வளோவா கிளாரிட்டியாக இல்லை, இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். இது எல்லாமே 1 word. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ரிமைனிங் இருக்கிற 1 word. அடுத்து இதில் இருக்கக்கூடிய 10 mark. அடுத்து 2-mark கொஸ்டின்ஸ் இருக்குது. இவங்களுக்கும் பார்த்துருப்பீங்க, அதே தான் 2, 4, 6, 7 கொஸ்டின். அதே தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் அப்படியே தமிழாக்கம் தான். ஸோ இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா 7 questions இருக்கும். நீங்கள் இதை ப்ரீஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.